மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வருஷத்துலேயும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்குள்ள வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்ப்போமா? சங்கீதம் 17:8-9 இருக்குது. கண்மணியை போல என்னை காத்தருளும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தாவீது கேட்டது போல இன்றைக்கும் நாம் அப்படியே ஜெபிப்போம். ஏ சுவாமி, என்னை கண்ணின் மணி போல காத்தருளும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம இன்றைக்கு ஜெபிப்போம். அதே போலதான் ஃபாத்திமா அப்படின்றவங்க பூனேலிருந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்ததை ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க, நான் ஒரு எஸ்தர் ப்ரேயர் குரூப் மெம்பராக இருக்கேன், நான் இந்த இபிஜி சிஸ்டர்ஸோட ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் என் வீட்டில் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என் மகனுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் ஜெபிப்பேன், குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இருக்கும், அதனால எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். என்னோட மகன் ஒரு புது ஆட்டோ வாங்கினா, ஸோ அதை ஓட்ட ஆரம்பிச்சு அதுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவங்க வீட்டில் இந்த இபிஜி மீட்டிங் நடக்கும்போது பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அதே டைம்ல அவங்க சன்னும் இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. மலையில ஓட்டிட்டு போறதுனால அவனுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஊக்கமாக எல்லாருமே ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் அவங்க சன்னுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 600 அடிக்கும் மேலான ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டாரு. ஸோ எல்லாரும் யோசித்தாங்க, ஐயோ அவர் சர்வைவ் ஆவாரா, அவர் உயிரோடு இருப்பாரா, படைச்சுப்பாரா அப்படின்ட்டு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்த உடனே அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஓடி போனாங்க. ஸோ அதே டைமில் அந்த ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள காப்பாற்றும் பொழுது அவங்க பார்த்தாங்களாம், அவங்க மகனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஒரு சின்ன காயம் தான் அவங்க காலில் அடிபட்டது அப்படின்ட்டு அவங்க பார்த்தாங்க. ஸோ ஆண்டவர் அவங்க செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னோட ப்ரேயர்ஸ்னால ஆண்டவர் என்னோட மகனை காப்பாற்றி இருக்கிறார், எல்லாம் அந்த இபிஜி மீட்டிங்கில் பண்ண அந்த ஜெபம்தான் ஆண்டவருக்கு எங்களுக்கு செவி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மகன் பிஸ்னஸ் பிளஸிங் பிளானில் ஜாயின் ஆனாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் அவ்வளோ செழிப்பை அவங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு நான் செழிப்பாக இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ சமாதானம் இருக்குது, எல்லாம் இந்த இபிஜியில் நான் பண்ணுற ப்ரேயர்ஸ்னால ஒரு ஒரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாரு, அதை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஆண்டவரை கனப்படுத்தி இந்த சாட்சியை சொன்னாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நம்மளுடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக வந்து நிற்பார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐயோ இந்த வருஷத்தில் எனக்கு எதாவது தீங்கு நடந்துருமோ, எதாவது ஆக்சிடென்ட் நடந்துருமோ, ஏதாவது தப்பாக நடந்துருமோ என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல அவருடைய கண்ணன் மணி போல் அவர் பாதுகாத்து கொள்வார், உங்களை அவர் செட்டையின் கீழ் மறைத்து கொள்வார். ஸோ நீங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க, என்ன தீங்கு வந்தாலும் அது உங்களை தொட முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார், உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஸோ இதற்காக நாம் நன்றி சொல்லி இதை பெற்றுக்கொள்வோமா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ, ஏதாவது ஒரு தீங்கு வந்துருமோ நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் சுவாமி, ஆனால் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றும் சுவாமி. உம்முடைய கண்ணின் மணி போல் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் சுவாமி, உம்முடைய செட்டையின் கீழ் அவர்களை மறைத்து கொள்ளும் சுவாமி, ஒரு தீங்கும் அவர்களை தொடாதபடி அவர்களை காத்து கொள்ளும். எங்கே சென்றாலும், படிக்க போனாலும், அவர்கள் வேலை இடத்துக்கு போனாலும் அவர்களை காப்பாற்றி அவர்களை வழி நடத்தும் சுவாமி, அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். காட் பிளெஸ் யூ.